அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுடன் சிறு முயற்சியாண்மை பற்றி ஒரு சில விடயங்களை பேசலாம் நினைக்கின்றேன். உலகத்தில் அதிகமாக முன்னேறிய நாடுகள் இந்த சிறு முயற்சியாண்மை உள்ளவர்கள் அதிகமாக கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் கூட இந்த சிறு முயற்சியாளர்கள் அதிகமாக இருக்கின்ற நாடாக காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த அளவில் இந்த சிறு முயற்சியாண்மையில் அந்த 72% ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதிகமானவர்கள் இந்த சிறு முயற்சியாண்மையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதை வந்து 4-5 பிரிவுகள். சிறு முயற்சியாண்மை, ஸ்மால் அண்ட் மீடியம் ஆண்டர்பிரினியர்ஷிப், மீடியம் ஆண்டர்பிரினியர்ஷிப், லார்ஜ் ஆண்டர்பிரினியர்ஷிப் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு 1 to 5 ஊழியர்களை கொண்ட துறை வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஒருவர் இருவர் செய்கின்ற துறைகளும் காணப்படுகின்றது. ஒரு பெட்டிக்கடை வைத்திருப்பவராக இருக்கலாம், ஒரு மரக்கறி வியாபாரியாக இருக்கலாம், அவர்கள் கூட சிறு முயற்சியாளர்கள் என்று சொல்லப்படுகின்றன. நிறைய வரைவிலக்கணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் சிறு முயற்சியாளர்கள் வந்து எங்களுடைய நாட்டில் இன்னும் கணிசமான அளவு ஒரு ஏற்றுமதி மட்டத்துக்கு முன்னேறவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு காணப்படுகின்றது. இன்றைய அளவில் உங்களுக்கு தெரியும், மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான் போன்ற நாடுகள் பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் சிறு முயற்சியாண்மையை ஊடாக தங்களுடைய பொருளாதாரத்தினை கணிசமான அளவு கட்டியெழுப்பி இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் அந்த நிலை இன்னும் கணிசமான அளவு கொண்டு வரப்படவில்லை. கிராமங்களில் இன்னும் இந்த ட்ரெடிஷனல் ஸ்கில் ஒர்க்கர்ஸ், பரம்பரை ரீதியாக வருகின்ற அந்த திறனை கொண்டு தங்களுடைய தொழிலை செய்கின்றவர்கள் காணப்படுகின்றார்களே தவிர, புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி தங்களுடைய உற்பத்திகளை மேன்மைப்படுத்துகின்றவர்களை காண முடியாது உள்ளது. இதனால் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை தங்களுடைய கிராமங்களில் அல்லது உள்நாட்டு நுகர்வுக்காக மாத்திரம் உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனால் இன்றைய அளவில் இலங்கையில் செய்யப்படுகின்ற இந்த சிறு முயற்சியாளர்களுடைய உற்பத்திகள் வந்து அதிகமான வரவேற்பை கொண்டிருக்கின்றது வெளிநாடுகளில். அதன் காரணமாக அவற்றுக்கான கேள்வி அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக அலங்கார பொருட்களாக இருக்கட்டும், உணவு பண்டங்களாக இருக்கட்டும், அவற்றுக்கு நிறைய கிராக்கி வெளிநாடுகளில் இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் சிறு முயற்சியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்கள் அல்லது அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களும் அவற்றுக்கான பரிகாரங்கள் பற்றியும் ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சிறு முயற்சியாளர்களுக்கும் சிறு முயற்சியாளர்களை ஊக்குவிக்கின்றவர் சேவை வழங்குனர்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு அல்லது இடைவெளி வந்து அதிகமாக காணப்படுகின்றது. அந்த இடைவெளி வந்து குறுகும் பொழுதுதான் அவர்களுக்கும் இந்த சேவை வழங்குனர்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரித்து நன்மையினை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது இன்னும் தூரத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் இந்த சிறு முயற்சியாளர்களுக்கான நன்மைகள் சார்ந்த கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவற்றை பெறுகின்றவர்கள் அவர்கள் அல்ல, வேறு துறையில் உள்ளவர்கள் அந்த கடன்களை, வட்டி இல்லாத அல்லது நீண்டகால அடிப்படையிலான கடன்களை வேறவர்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது சார்ந்த அறிவும் தெளிவும் இந்த சிறு முயற்சியாளர்களிடையே குறைவாக காணப்படுகின்ற காரணத்தால் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை மார்க்கெட் செய்கின்ற, அதாவது சந்தைப்படுத்துவதற்கான உத்திகளை கையாளுகின்ற திறன் வந்து அவர்களிடம் காணப்படுவதில்லை. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியாஸ், அதே போன்று பத்திரிகைகள், வானொலிகள் மூலமாக பல வளர்ச்சி இந்த, ஆனால்
அவற்றை இந்த சிறு முயற்சியாளர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறுபட்ட தங்களுடைய உற்பத்திகளை இந்த ஃபேஸ்புக் அதே போன்று பல்வேறுபட்ட சோசியல் மீடியா மூலமாக பிரபலியப்படுத்தி அவர்கள் அவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்க எங்களுடைய நாட்டில் உள்ளவர்கள் அதில் இதுவரையும் இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் காணவில்லை. அது சார்ந்த அறிவினை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களில் முதன்மையாக இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கின்றேன். தொழில்நுட்பம் ஒவ்வொரு துறையிலும் வந்து மாறி வருகின்ற உலகில் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்கின்ற அறிந்து கொள்கின்ற நபர்களாக இந்த சிறு முயற்சியாளர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்றே வரும். அது ஒப்பீட்டளவில் மிக குறைவாக காணப்படுகின்றது. தங்களுடைய பொருட்களை தொழில்நுட்ப ரீதியில் அவற்றை தராதரப்படுத்தி அவற்றை பேக் பண்ணி சந்தைக்கு போட்டியாக அனுப்பக்கூடிய திறன் வந்து இந்த சிறு முயற்சியாளர்களிடையே மிகவும் குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த பொருட்களை வந்து சரியான முறையில் பொதியிடல் செய்கின்றார்களா என்றால் அதுவும் மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சவால்கள் இந்த சிறு முயற்சியாளர்களிடையே காணப்படுகின்றது. ஆனால் இந்த சவாலுக்காக நான் முன்பு சொன்னது போன்று சேவை வழங்குநர்கள் பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வருகின்றார்கள். இருந்தாலும் அவற்றை பெறுகின்ற அளவுக்கு தகவல்கள் இந்த சிறு முயற்சியாளர்களிடையேயும் இந்த சேவை வழங்குநர்களிடையேயும் கொண்டு செல்லப்படுவதில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சிறு முயற்சியாளர்கள் எங்களுடைய நாட்டினுடைய முதுகெலும்பாக காணப்பட்டாலும் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு இருக்கின்ற சவால்கள் பல இருக்கின்றது. அந்த சவால்கள் முறியடிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சிறு முயற்சியாளர்கள் ஒரு நல்ல தொழில் வழங்குநர்களாக உருவாகி இந்த நாட்டுக்கு பல்வேறுபட்ட பொருளாதார இடர்பாட்டிலிருந்து மேன்மை பெறுவதற்கான ஒரு உந்துகோலாகவும் அவர்கள் இருப்பார்கள். எனவே சிறு முயற்சியாளர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே மார்க்கம் இந்த சேவை வழங்குநர்களை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக எங்கள் நாட்டு அரசாங்கத்தின் கொள்கைகள் அவர்களால் வழங்கப்படுகின்ற சலுகைகளை பெற்று இந்த முயற்சியாளர்கள் இந்த மின்மேல் முன்னேற வேண்டும். அவர்களுடைய உற்பத்திகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அளவுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவாவுடன் சிறு முயற்சியாளர்களை இன்னும் மேன்மையுடன் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.